ஹலோ கைஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம், ஃப்ரீ ஃபயர் கேமில் ரேங்க்டு மேட்ச் கேம் பிளே பார்க்கலாம். ரேங்க்டு மேட்ச் கேம் பிளேயில் வந்து இது வரைக்கும் வந்து நான் சர்வே பண்ணி தான் வந்து விளையாடிருந்தேன். ஆனால் வந்து இனி சர்வே பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி விளையாடுறதுலாம் வந்து ரொம்பவே போர் அடிக்குது. அதனால் வந்து இன்னும் ரேங்க் மேட்ச்சில் ஜெயிக்கிற அளவுக்கு எனக்கு ஸ்கில் இல்லை. அதனால் வந்து இறங்கி அடிக்கலாம். ஒன்று வந்து நமக்கு மைனஸ் போனோம், இல்லைனா வந்து ஆப்போசிட் அவங்களுக்கு மைனஸ் போனோன்ட்டு ஒரு முடிவு. சரி ஓகே, இந்த வீடியோவில் வந்து ரேங்க் மேட்ச் கேம் பிளே தான் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் டிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம ரெட் பட்டன் ஆச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நமக்கு இறங்கியாச்சு, இறங்கி ஒரு M4A1 கன் எடுத்தாச்சு. அப்புறம் அதோடய ஸ்ட்ரோக்ஸ்லாம் கடிச்சிருச்சு, கீழே குதிச்சாச்சு, ஒரு பயபுள்ள வருது. சாவு தேடியே நம்ம கிட்ட வராமல் போலுது. ஃபர்ஸ்ட் கில் பண்ணியாச்சு, வச்சுக்கிறோமா. அதான் வெஸ்ட்டு மட்டும் எங்கேயோ போய் பெரியன்னு வந்துக்குது நாய். போகலாம் போகலாம், ஃபஸ்ட்டு கில்லே நம்ம தான் போல இருக்குது. இன்னும் 50 பிளேயர்ஸ் இருந்தானுங்க, இப்போ தான் வந்து குறையுது. ஃபஸ்ட்டு கில்லே நம்ம தான் இந்த மேட்ச்சில் சூப்பர். இந்த வீட்டில் என்ன இருக்குது தெரியலையே. ஒரு ஷார்ட் கன் புல்லட் இருக்குது. அப்புறம் நம்ம டீம்மேட்ஸ்லாம் இங்கே தான் இருக்கானுங்க. நம்ம டீம்மேட்ஸ்லாம் எல்லாமே வந்து ரொம்ப வெயிட் தான் நினைக்கிறேன். அங்கே ஒருத்தன் ஓடுறான், போடு போடு போடு. யாருக்கிட்டேன் எங்கடா ஓடினே கேட்குறேன். இன்னும் கவுண்டர் தான், பரவாயில்ல. ஹெட் ஷர்ட் இருந்துச்சு, நம்மளுக்கு கில் வந்துச்சு, சூப்பர். அவன் பையன் எகிரிலாம் போடுறானே, தெரியாத இருப்பானும். என்ன தான் இருக்கட்டும், நம்ம வந்து இறங்கி அடிக்கிறது முடிவாயிடுச்சு. இறங்கி அடிச்சு தான் ஆகணும். அடாடா எட்டிலாம் பார்க்குறானே, அடாடாடா. 30 யாருக்கிட்ட விட மாட்டாடே, நீ எகிர்றாடே. தப்பாவி ஷார்ட் கன் வச்சு போடுறான்டா, கிட்ட போகக்கூடாது, லாங்லேருந்து அட்டாக் பண்ணிக்கலாம். சரி, ரெண்டு பேர் இருக்கான், சிங்கிள் தான், அவனால ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ நான் மிஸ் ஆகிட்டேன்டா. போகலாம் போகலாம். ஓ, என் ஆள் போட்டிருக்கான், சூப்பர். நம்ம பொறுக்கிற வேலை பார்க்கலாம். ஒரு செகண்ட் லெவல் பேக்கு டேபிளில் என்ன மாதிரி பேக் வச்சுருக்குதா, சூப்பர். மெடிக்கேட் அப்புறம் தேவையான இதெல்லாம் எடுத்தாச்சு. MP40 கிடைக்கும் பார்த்தா MP40 கிடைக்கல. பரவாயில்ல, விடுங்க, இந்த மேட்ச் உள்ள ஷார்ட் கன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. என்னத்துக்கு வீடை கட்டி வச்சுருவானுங்கன்னு தெரியல. வீடுனா ஏதாவது ஒன்று இருந்தால் தானே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து சும்மா ஓடுறதுலாம் ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபாஸ்ட்லாம் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. அது ஒரு ஆப் தான் ப்ரோ, எடிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆப்பில் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல்ன்ட்டு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த அதில் போய்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். சரி, வேகமாக வந்து எல்லாமே இதுக்கப்புறம் இங்கே இறங்கலாம். செத்துட்டான், செத்துட்டு அப்புறம் வந்து கன் புல்லட் அப்புறம் எல்லாமே வந்து வேகமாக பிடிக்கிருந்தோம். அப்போட வந்து ஏறாம புல்லட் கன் ஒன்று கடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒன்று கூட இது வரைக்கும் கண்ணில் பார்க்கல. அப்புறம் ஷார்ட் கன் தான் கடிச்சிருக்கு. UMP கன் மட்டும்தான் இருக்குது, ஆனால் அதோடய ஆமை வந்து கிடைக்கவே இல்லை. ஒரு 3rd level மஷ்ரூம் சாப்பிட்டாச்சு. இன்னும் 33 பேர் இருக்கானுங்க. இது வரைக்கும் 2 kill தான் பண்ணியிருக்கேன் நான். இந்த வீட்டில் என்ன இருக்குது, பரவாயில்ல, ஒரு ARM கன் இருக்குது, ஒரு ஸ்ட்ரோக் தெரிஞ்சிச்சு. இன்னும் வெஸ்ட்டே கிடைக்கல, வெஸ்ட்டில் தான் தெரிஞ்சுங்கிறேன். நல்லா பிளேயர் தான் நான். இங்கேயும் இது இல்லையே, அடா போ போ போ. சரி வாங்க, இங்கேயே போர் அடிச்சு சுற்றி சுற்றி ஃபேக்ட்ரி பக்கம் போகலாம். போப்போம். நாம் வந்து சர்வே பண்ணுற டைமில் நான் இங்கே எங்கேருந்து தான் வருதுனே தெரியாது. கரெக்டாக வந்துடுவானுங்க மாப் முடிச்சு. இப்போ நம்ம இறங்கி எட்டிக்கலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், ஆனால் ஒருத்தங்கூட கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறான். என்ன கொடுமை பாருங்கள். போகலாம் போகலாம், ஸ்ட்ரெட்டாக வண்டியை ஃபேக்ட்ரிக்கு விடணும். அவ்வளோ பெரிய வீட்டில் ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் என்ன இருக்கு போது. சரி வாங்க, ஃபேக்ட்ரி கிட்ட போகலாம். இப்போ போப்போம், இந்த வீட்டில் என்ன இருக்குது. இந்த வீட்டில் ஒரு பா வெஸ்ட் கடிச்சிருச்சு, பா செகண்ட் லெவல் சூப்பரு. எதுவும் இல்லை. சரி வாங்க, ஃபேக்ட்ரி என்ன போகலாம். அவன் பார்க்குறோம், அவனெல்லாம் வந்து சங்க உதவத்தை நம்ம வேலை மறையன்றது ஐடியாவே கிடையாது. சும்மா இறங்க அடிக்கலாம் வாங்க. உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் வளர்க்கணும்னா வந்து சர்வே பண்ணவே வேணாம் ரேங்க் மேட்ச்சில். சும்மா இறங்கி வந்து செத்தாலும் பரவாயில்லன்ட்டு ஷூட் பண்ண கற்றுங்க, தான் வந்து உங்களோட ஸ்கில்லை வளர்க்க முடியும். அப்புறம் வந்து ஹீரோயிக் தொடலான்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா தொட முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஹீரோயிக் தான் தொடணும், சர்வே பண்ணியே பண்ணலான்னா முடியாது கண்டிப்பாக. ஒரு 2-3 வரைக்கும் வந்து போயிடலாம் சர்வே பண்ணி. ஆனால் அதுக்கப்புறம் வரவங்க எல்லாமே வந்து ஹீரோயிக் பிளேயர்ஸ் தான் வருவாங்க. 4 இல்லை ஹீரோயிக் பிளேயர்ஸ் தான் வருவாங்க.
அவங்கக்கிட்ட வந்து கடைசியில் வரைக்கும் நீங்கள் டாப் த்ரீயாக போனாலும் கூட வந்து ப்ளஸ் சிக்ஸ் இல்லைனா வந்து ப்ளஸ் டென் தான் வந்து ரேங்க் ஸ்கோர் வரும். அதனால் வந்து கடைசி டைமில் வந்து ஷூட் பண்ணியே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வளர்த்தே ஆகணும். அப்படி வளர்க்கலன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஹீரோயிக் ஆசையை மறந்துட வேண்டியது தான். இது வரைக்கும் வந்து ஃபேக்ட்ரிலையும் ஆகணும் இல்லை. அதனால தான் வந்து என்னோடய முடிவை வந்து இறங்கி அடிக்கலாம் மைனஸ் போனாலும் பரவாயில்லன்ட்டு இந்த ஒரு முடிவு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதுமாரி பண்ணுறது கரெக்டாக தப்பான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பயபுள்ளையும் இல்லை, இங்கே சுத்திரம் எவனா அது வாங்கடா அடி வெறித்தனமாக இருக்கிறோம் அங்கே ஸ்குவாடு. அது ஏறாமல் புல்லட் தான் இருக்குது, இது மேலே என்ன இருக்குது தெரியலையே. யூஎம்பி கன்னா நமக்கு தேவையில்லை. சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம், பாய்லர் இருக்கு அந்த பக்கம். ஓடே 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 ஓடே, ஆனால் சாவரானுங்க. ஓகே சரிவாங்க அந்த மாதிரி பக்கம் போய் பார்க்கலாம். ஓகே ஒரு கார் வருது, இப்போ தான் சான்ஸை விடக்கூடாது, நம்ம தான் கில் எடுக்கணும். மாஸ்டர் காரா? மாஸ்டர் கார் ஏற்றான். இதுக்கிட்ட வந்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். காருங்க எது மாதிரிலாம் ஏறி போகுது, இங்கேயே நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம கார் துரத்துலாம் போகணும், எங்கெங்கோ ஏற்றுறான். வண்டி ஓட்ட தெரிஞ்சுக்கிறது பயப்பள்ளிக்கு, அவ்வளோதான். நம்ம பசங்க குளிக்கிறவானுங்கன்னு நினைக்கிறேன். ஊற்றிட்டானா? சூப்பர், போடா 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 போடு போடு, அவ்வளோதான். செம ஸ்கில் நம்மளுக்கு தான். ஃபோர்த் லெவல் வெஸ்ட், அப்புறம் 2x ஸ்கோப்பு எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. இதுவே போதும் M41 கன், அப்புறம் ஒரு சைலன்சர் கிடச்சிருக்கு சூப்பர், அப்புறம் ஷார்ட் கன் போதும். இந்த மேட்ச் ஃபுல்லாக வச்சு முடிக்க வேண்டியது தான், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. MP40 வந்து இதுவரை கண்ணிலே கிடைக்கல. போடா 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 போடா, பைபேட் எடுத்து போட்டுடலாம். பைபேட் வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் மசில்ஸோட கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் சொல்லணும். அப்புறம் தேவையில்லாத வந்து AWMோட கன், AWM அதோட ஆமெல்லாம் எடுத்து வச்சுருந்தா வேணாம், அதெல்லாம் நம்மளுக்கு தூக்கி போட்டாச்சு. இந்த பக்கம் கிளாக் டவர் பக்கம் போகலாமா வேணாவா? நம்ம பசங்க இங்கே தான் இருக்கிறானுங்க, ஒரு உணவு என்னன்னு தெரியலையே. ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் மஷ்ரூம் இருக்குது, சாப்பிட்லாம். இபி ஃபுல்லாக இருக்கு. சரி வாங்க, அங்கே ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, எங்கே இருக்கான்னு தெரியல, சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. போகிறானுங்க நம்ம டீம்மேட்ஸு, வாங்க போகலாம். இது வரைக்கும் மூணு பேர் தானா, 18 பேர் ஆகிட்டானுங்க. எங்கடா இருக்குங்க, ஃபேக்ட்ரி உள்ள ஆள் இல்லையே. எங்கடா எங்கடா எங்கடா, வெளியே ஷூட் பண்ணுறானுங்க, வாங்க போகலாம். நல்லா அடிமை சிக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு ஒரு அடிமையாக சிக்கிச்சு, இப்போ எப்படின்னு தெரியலையே. ஒரு ஸ்குவாடாக வந்துட்டாங்க, நம்மளே போட்டுருவானுங்களே. இப்போ அப்படியே ரொம்ப நேரம் கழிச்சு யூஎம்பி கன், அப்புறம் SMG புல்லட் கன் கிடச்சிருக்கு. அடப்பா இங்கே ஒரு பெரிய வாரே நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் அவுட்டு, இன்னொருத்தன் போடு, என்ன போடுறீங்க அடப்பாவி? இவ்வளோ உள்ள போடு, போட்டாச்சு. அடப்பாவி ஃபேக்டரி மேலே இருக்கிறீங்களா? சரிதான் போச்சு. எங்கே போய் மறைக்கிறதுன்னு தெரியலையே, மறையிறதுன்னு தெரியலையே. சரி இந்த பக்கம் ஒரு குளோவலாக போகிறா, ஃபேக்ட்ரி மேலே இருக்கிறானுங்க அவனுங்க. ஐ திங்க் அவனுங்கிட்ட வந்து ஆமாம் வந்து கலை இருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து ஷூட் பண்ணாமல் இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து யாரும் முடிச்சிருப்பானுங்க கதையை. இதோ அங்கே ஒரு பயப்புள்ள வருது. எவ்வளோ ஷார்ட்கன்? MP40 யாருக்கிட்டேன்? ஓ MP40 என் டைம் எடுக்கலை, கடைசி வரைக்கும் ஷார்ட்கன் வச்சு ப்ளே பண்ணலான்ட்டு முடிவு எடுத்துட்டேன். என்னோடய முடிவை மாற்றிக்க மாட்டேன். டேய் லேம்பகுனி காரா? ஆடா புறானே புறானே, டப்பாயி பொட்டுட்டானுங்கடா. டே பாலாஜி வாடா 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 வாடா, சீக்கிரம் வாடா. சிங்கக்குட்டி காரில் வருது போல. அடப்பாவி காரை விட்டேங்கடா போகிற. டேய் அடப்பாவி அங்கே இருக்கானா? போடு போடு போட்டு வாடா, செத்துற போறடா போட்டு வாடா. போடு விநாயகர் பொம்மை, அவனை போட்டுருச்சியா? விநாயகர் பொம்மை நம்ம ஆள் போட்டுருவானா? போட்டான் சூப்பர். வாடா 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 பாலாஜி, வாடா 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 வாடா, சீக்கிரம்டா வாடா. அவ்வளோ தாண்டா, இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்டா மேட்ச். செத்து போச்சிருக்கேன்னா இந்த மேட்ச் நம்மளுக்கு தாண்டா போதா, விடக்கூடாதுடா. போடு போடு போடு, ஹெல்த்தை போட்டு சுற்றி விடு சுற்றி விடு. சூப்பர், இன்னும் 9 பேர் தான் இருக்கானுங்க. 5 கில் பண்ணிட்டோம் சூப்பர். குளோவல் அதிகமாக தேவைப்படும். அடுங்க அடுங்க, ஒரு பாம் கடிச்சிட்டா. 3 குளோவல் இருக்குது போதுமான அளவு. இதெல்லாம் இருக்குது, மெடிக்கிட்டே இல்லையா? ஐயோ ஃபோர்த் லெவல் வெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து AK இருக்குது,
ஃபோர் ஒன்று வச்சு பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் பால் பயப்படலாம், ஏன் கார் எடுக்கிறான்னு தெரியலையே. காரை கொளுத்தலாம் பார்த்தா உயிர்லேருந்து வந்து காப்பாற்றிக்கலாம், தப்பான நினச்சிக்குவான். போதும், மூணு மெடிக்கல் கிடச்சிருக்கு. இந்த வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே சூப்பர், சைலன்சர் உட்காந்து தோழி உட்காந்துருச்சு. இதுக்கப்புறம் சவுண்டே வேறு லெவல் தான். சரி வாங்க இந்த பக்கம் போயிட்டு இந்த வீட்டு கட்டில் யாராவது இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கப்புறம் பார்க்கல, இருப்பாங்களான்னு தெரியல. யாரும் இல்லை நினைக்கிறேன், ஃபேக்ட்ரி மேலே இருந்தானுங்க அவனுக்கு கீழே குதிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஓ அங்கே வந்துட்டானுங்களா, அங்கே தான் நம்ம ஆள் சண்டை போட்டிருக்கான். போடு போடு, அவன்லாம் ஒருத்த நாள் சரி எக்ஸாட்டு தோசு இன்னொருத்த அந்த பக்கம் ஓட்டான், விடக்கூடாது அவனை. வாங்க போகலாம், போடா போட 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 போட, அந்த கிலோ நம்மளுக்கு தாண்டா வரணும், விடக்கூடாதுரா. சின்க் ஆயிடுச்சே, எங்கடா போயிட்டுருப்பான், எடா பாவீங்களா. போடு கிலோவால் எங்கிட்ட தான் உனக்கு சாவுவா. எங்கே இருக்க, அதோ வரா பாருங்கள். போடு அடாப்பா, வினாடா ஒரே ஷாட்டில் செத்துட்டான். அந்தளவுக்கு வந்து மெடிக்கல் இல்லாத சுற்றி இருப்பான், மெடிக்கல் ஃபேக்ட்ரி மேலே இருந்தான் இல்லையா, எதுவும் எடுத்துருக்க மாட்டான். அதனால் வந்து ஒரே பொருளை செத்துட்டான். மேலேருந்து குதிக்கும் போதே மொக்காவாசி உயிர் போயிட்டுருக்கான். இன்னொரு ஏழு பேர், ஏழு பேர், நாங்கள் ஒரு ரெண்டு பேர், அப்புறம் ஒரு அஞ்சு பேர் இருக்கானுங்களா, இனிமே பார்த்துக்கலாம் வாங்க. இதோட என்னோடய பாலாஜி, என் கூட இருக்கிற பாலாஜி வந்து செம்மையாக ப்ளே பண்ணுறாரு. ஸோ நல்ல ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணால் ரேங்க் மேட்ச்னால் எல்லாமே சால்ட்டாக முடிச்சுட்டு போகலாம். ஓடு அடப்பா, இது முடிச்சாரா பாலாஜியே, செம. இருக்கிறவனா மாஸ் எலக்ட்ரிக்கில் தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஃபோரெக்ஸ் ஸ்கோப்பு ஆல்ரெடி நம்மக்கிட்ட கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ வெயிட்டாக போட்டிருக்காங்களே, பாலாஜியை வந்து படிச்சுட்டு போடுறாரு மெடிக்கிட்ட. மொத்தம் வரான், போடு 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 போடு, செவத்தில் சொல்கிறேன் அடாப்பா, இது போடு ஹெட்ஷாட்டாக மாட்டேங்குது. இவன் வர போடுறான்டா, நின்ட்டானா அவன் ஹெட் ஷாட் வச்சுலாம் இருந்த போடு. ரெண்டே ஷாட் ஹெட் ஷாட் சாம சி, ஹெட் ஷாட் வச்சும் ப்ரோஜனம் இல்லாத போச்சே. நாக் அவுட் ஆகுனா ஆனால் வந்து திரும்பி திருப்பி அவங்க ஆள் வா, அவனோட ஆள் வரான் திருவே பண்ணுறோம். ஏய் என்னடா பொசுக்குன்னு இவ்வளோ ஹெல்த் குறைச்சிட்டேன். இன்னொன்று போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், போட்டுக்கலாம். என்ன மாற்றிட்டேனே டாடா, எப்படி எம் ஃபோர் ஒன்று எடுத்து வச்சு மசில்ஸு ஸ்ட்ரோக்ஸ்லாம் போச்சா, கண்ணோட சோர்ஸ்லாம் வேறு போச்சா, கடைசி டைமில் என்ன பண்ணுறது, சோர்ஸ் வேணாம் ஒன்று வேணாம், அப்படியே சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ராகனாவாக இருக்குது, ட்ராகனாவாக நம்மளுக்கு செட் ஆகாது கடைசி டைமில். கடைசி டைமில் வந்து ஒரு நல்ல ஃப்ளோ கன்னா, எந்த கன் ஷார்ட் கன், அப்புறம் MP40 இதெல்லாம் வந்து சும்மா கிட்டேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃபுல் பண்ணிக்கலாம், நம்ம ஆள் போகிறா இருப்பா பாலாஜி. லோவால் கையில் எடுத்து போகலாம் சேஃப்டிக்கு. அப்புறம் வீடு பாருங்க பொருளுக்கு, லோவல் போட்டாச்சு. எங்கே இருக்கிறான்னு தெரியல பைப்பிளில், எங்கே இருக்கானா, பாம் அவ்வளோ தூரம் போகாது, போகலாம். என்ன போகிற அவனை எடுத்து லோவில் சரா பாம் இப்போ போடுறான், களி உருண்டை மாரி போது பாருங்க பாம். ஓ நம்மளோட பாலாஜி போட்டிருக்காரு, ரெண்டு பேருன்னு போடு போடு, அவ்வளோதான் நம்ம சுட்டு ஏன் வேஸ்ட் பண்ணோம், அப்படி தான் செத்து போகிறானுங்க. ஷார்ட் கன் நாம ஒன்று கடிச்சிருக்கு, போகிறான் அங்கே ஒன்று இருக்கு. எங்கே கேட்குறா, கேட்டு போட்டீங்க உள்ளே குச்சிச்சா, நம்ம மேலே தான் ஏறி போடணும். இருந்தாலும் ஃபோன் நம்மக்கிட்ட தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, நம்ம கீழே இருக்கலாம். தலையெழுத்து வந்து தான் ஆகணும் அந்த ஆண்டியால். இப்போ ஏறி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன் நம்ம ஜோன் எல்லாம் வெயிட் பண்ணோம், முடிச்சு விட்டுடலாம். ஏறா ஏறு, ஏற முடியுமான்னு தெரியலையே, வேணாம் வெயிட் பண்ணலாம். அவசர கொடுக்க மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம செத்துட்டா அவ்வளோதான். பாலாஜன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்துட்டார் போல இருக்குது, கீழே வெயிட் பண்ணலாம். இன்னும் மூணு பேர், நாங்கள் ஒரு ரெண்டு பேர், அப்புறம் அந்த ஆண்டி, சிங்கிள் ஆண்டி, ஆண்டி மொரட்டு சிங்கிள் போல் சிங்கிளாக இருக்கேன், முடிச்சு விட்டுடலாம். வாடி வா வா, ரெண்டு பேரும் வந்து வெறித்தனமாக வேட்டையாட வெயிட் பண்ணினு இருக்கோம்.
வர மாட்டா போல இருக்க. சிங்க் ஆயிடுச்சு வந்தாவனா. வந்துட்டாடா வந்துட்டாடா, வாடி வாடி வா வா வா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஃப்ரீ ஃபயர் டிக்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ப்ளஸ் 60 பிளாட்டினம் 3 இருந்து இப்போ 4 குறுதா. இதுக்கு முன்னாடி டைமண்ட் இருந்தேன், பரவாயில்ல விடுங்க.